அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கதையோட தலைப்பு லவ் பண்ணாதீங்க சார் அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருப்போம். என்னென்னா, கடந்த காலத்தில் நடந்த ஒரு மறக்க முடியாத சுவாரஸ்யமான நமக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை அடிக்கடி நம்ம நினச்சி பார்ப்போம். எப்போ நம்ம ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையோ ஒரு மாதிரி எரிச்சலான சூழ்நிலையிலையோ இருக்கும்போது பழைய விஷயங்களெல்லாம் நம்ம நினச்சி பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்ம வசந்த். இந்த 2 வருட காலத்தில் அவனுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், சில கஷ்டமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கும்போது நம்மளை மாதிரி தான் அவனும் அவனோட கடந்த கால நினைவுகளெல்லாம் நினச்சி பார்ப்பான். அன்னைக்கு ஒரு நாள் காலையில் அப்போதான் பொழுது விடியுது. இவன் தூங்கி எந்திரிச்சவன் அப்படியே படுத்துக்கிட்டே அவனோட கடந்த காலத்தெல்லாம் நினச்சிட்ருக்கான், நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். திருச்சி, அங்கே கையில் ஒரு 4-5 லிட்டரை கையில் வச்சுட்டு ஜங்ஷனை பார்த்து போய்கிட்டு இருக்கான். பின்னாடி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு குரல் கேட்குது, பெண் குரல். நம்மால் உடனே திரும்பி பார்க்குறான், ஒரு பொண்ணு நிற்கிறான். இந்த லெட்டரையும் சேர்த்து போஸ்ட் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்குறான். இவன் சரின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டே அவளை பார்க்குறான். கண், காது, மூக்கு, கண்ணம், ஒன்னொன்னும் ஒவ்வொரு அழகு. ஆனால் வசந்துக்கு வர்ணிக்க தெரியல. மொத்தத்தில் அவள் ஒரு அழகின்னு அவன் மனசில் படுது. அவ பேரை சொல்லலை, ஆனால் அவனுக்கு பேர் தெரியுது, நிர்மலா. கடிதத்தை, அடுத்தவங்களோட கடிதத்தை வாசிக்க தானே கூடாது, ஃப்ரெம் அட்ரஸ் பார்க்கலாம் இல்லை, அதில் பார்க்குறான் நிர்மலாங்கிற பேர் இருக்கு. அப்போவே அவன் மனசுக்குள்ளே வந்து ஒரு சலனமும் சஞ்சலமும் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட நண்பன், அவன் பேர் வாசு, அவனுக்கு கல்யாணம் எங்கேன்னா மதுரையில். வசந்த் வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் மதுரைக்கு போனதில்லை, மதுரையை பற்றி தெரியாது. கல்யாணத்துக்காக அவன் வந்திருக்கான். வந்த இடத்துல ஃப்ரெண்டுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்குவாள்ல, அதுக்காக கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி டாய்ஸ் வேர்ல்டு அப்படின்னு ஒரு பெரிய கடை, அந்த கடையில் ஏதாவது கிஃப்ட் வாங்கலான்ட்டு இவன் போகிறான். போயிட்டு கேட்குறான், ஒரு 50 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அப்போ கடையில் உள்ளவங்க சொல்கிறாங்க, மாடியில் போய் பாருங்கள், நீங்கள் கேட்குற மாதிரி கிடைக்கும் அப்படின்ட்டு. இவன் மாடிக்கு போகிறதுக்காக அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகிறான். மேலேருந்து அவள் வர்றான். இவன் பார்த்த உடனே, இது நிர்மலா அந்த பொண்ணு மாதிரியில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அவள் இறங்கி இவனை கிராஸ் பண்ணி வெளியில் போய் ஆட்டோலேயே ஏறிடுறான். இவன் வேக வேகமாக திரும்ப வரேன்னு கடையில் சொல்லிட்டு ஓடி வர்றான். அவள் ஆட்டோவில் ஏறுறான். இவனுக்கு போய் ஆட்டோவை நிப்பாட்டுறதுக்கு தைரியமும் இல்லை. அவள் போயிடுறான். இவன் அதுக்கப்புறம் பார்சல்லாம் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு கல்யாண வீட்டுக்கெல்லாம் வந்துடுறான். மறுநாள் கல்யாணம், மாங்கல்யம் தந்துனானே, ரொம்ப சிறப்பாக அந்த கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய சடங்குகள்லாம் இருக்கும்ல, அந்த இதில் வாசு தேங்காயை உருட்டிகிட்டு இருக்கான். வசந்த் தனியாக நிற்கிறான். ஏன்னா வசந்துக்கு அங்கே மாப்பிள்ளையை தவிர வேறு யாரையுமே தெரியாது. அவனுக்கு நேரமே போல. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு மணமகனுக்கு வந்த கிஃப்ட் ஐட்டம்லாம் ஒரு ரூமில் இருக்கும், அதையாவது போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் அதை பார்த்துட்ருக்கான். நிறைய ஜாமான்கள்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் அப்படி ஒன்றுனா பார்த்துட்ருக்கும்போது ஒரு ப்ளூ கலர் கவர் போட்ட ஒரு பேக் இருக்குது. என்னமோ தெரியல, அந்த அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஆர்வம். இவன் அதை எடுத்து பார்க்குறான். கரெக்டாக அதில் அன்பளிப்பு நிர்மலான்னு இருக்குது. இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி, அந்த நிர்மலாவை இருக்குமோ, அவள் இந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாளோ அப்படின்ட்டு வேக வேகமாக வெளியில் வந்து பெண்கள்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல அந்த கூட்டத்தை ஆர்வமாக பார்க்குறான். இவன் பார்த்துட்ருக்கும் போதே சைட்லேருந்து ஒரு ரூம்லேருந்து பேச்சு சத்தம், பெண்களோட பேச்சு சத்தம், சிரிப்பு சத்தம்லாம் கேட்குது. அந்த பேச்சுக்கு இடையில் நிர்மலாவோட குரல் மாதிரி இவனுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது. அவள் சத்தமாக இருக்குமோ அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம்
அவன் அங்கிட்ட கிட்ட தேடிட்டு இருக்கும்போதே அந்த ரூம்ல இருந்து நிர்மலா வர்றா. வந்த உடனே இவனை பார்த்த உடனே அவளுக்கு ஒரே ஷாக், ஒரு நிமிஷம்தான் அப்படி ஒரு ஷாக். அதுக்கப்புறம் இவனை பார்த்து ஒரு லேசாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறா, இவனும் பதிலுக்கு ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். இது நடந்துட்டு இருக்கும்போதே நிர்மலா அப்படின்னு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. இவளும் இந்த வந்துட்டே மாமி அப்படின்னு சொல்லிட்டே போகிற. அப்போ வசந்த் நினைக்கிறான், மாமி நீங்கள் யாராக வேணால் இருங்க, ஆனால் நாசமாக போயிடுவீங்க அப்படின்ட்டு. ஏன்னா கல்யாண வீட்டில் இந்த மாதிரி நினைக்கக்கூடாது. இருந்தாலும் அவனால் முடியலை, ஏன்னா ஒரு ஒரு சந்திப்பு கெட்டு போச்சே அந்த நினைப்பில் அவன் அப்படி நினைக்கிறான். அடுத்த சந்திப்பு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் நடக்குது. எப்படின்னா எல்லாரும் சாப்பிட்றதுக்காக பந்திக்கு முந்தனுமே எல்லாம் ஓடி சாப்பிட போகிறாங்க. இவன் சாப்பிட போகாமல் அந்த கிஃப்ட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது அந்த ரூம்குள்ளே போகிறேன். அப்போ இவன் பார்த்துட்டு இவன் என்ன நினைக்கிறான்னா, இப்போ வேணும்னு தான் போகிறாளோ அப்படின்ட்டு. இப்போயும் நம்ம போய் நம்மளோட லவ்வை சொல்லலைன்னா நம்ம லவ் பண்ணவே லாய்க்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இவன் அந்த ரூம்குள்ளே போகிறான். அவள் தான் முதல்ல பேச்ச ஆரம்பிக்கிறான். நீங்கள் நாங்கள் இல்லை, நான் வசந்த், வாசுவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்கள் அப்படின்னு கேட்குறான். நான் நிர்மலா, வாசுவோட ரிலேஷன் அப்படின்னு. அப்படியா, உங்கள் பேர் எனக்கு தெரியும் அப்படின்னு. எப்படி தெரியும்? அன்றைக்கி நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்கல்ல, அந்த ஃப்ரெம் அட்ரஸில் நான் பார்த்தேன். அப்போ பார்த்ததே மறக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு. எப்படி மறக்க முடியும் அப்படின்னு. இந்த பேச்சுக்கு இடையில் கண்கள் நிறைய பேசிடுதுங்க. இப்போ உட்காந்து அவன் அதை நினைக்கிறான். அந்த கொஞ்ச பேச்சு தான், கொஞ்ச வார்த்தைகள் தான் பரிமாறுறாங்க. அதிலிருந்த இன்பமும் அந்த ஒரு இனிமையும் இப்போ உள்ள வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த சந்திப்பு பார்த்திங்கன்னா திருச்சியில் வெளியில் அங்கங்கே போயிட்டு சுற்றிட்டு ஒரு ஜூஸ் கடையிலெல்லாம் போய் உட்காந்து ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க. அப்போ ஒரு காதலர்களே எவ்வளோ பேசுவாங்க, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க நல்லா பேசுகிறாங்க. அந்த பொழுதும் ரொம்ப இனிமையாக இருக்குது. அதையும் நினைக்கிறான், அந்த பொழுதெல்லாம் எப்படி நமக்கு நல்லா இருந்தது, அந்த மாதிரி இப்போ நமக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அருணா தியேட்டரில் டாப் கார்னர் சீட், அங்கே உட்காந்து படம் பார்க்குறாங்க. அதை இப்போ நினச்சி பார்க்குறான், எவ்வளவு சந்தோஷமான ஒரு ஒரு அருமையான தருணம், அதெல்லாம் இனிமேல் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு இப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு வெளியில் பால்காரன் மணி அடி அடி நடிக்கிறான். இவன் பால்காரனை திட்டுறான், பாவி ஏதோ நினைப்பிலையாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம், அதையும் வந்து இவன் கெடுத்து விடுறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டே மனைவி கீழே படுத்திருக்கா. இந்த பக்கம் ஒரு குழந்தையும் இந்த பக்கம் ஒரு குழந்தையும் போட்டு நடுவில் படுத்திருக்கா. அவனை பார்த்துட்டு, ஏங்க காலையில் எழுந்திரிச்சிட்டிங்கல்ல, உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், என்னமோ பண்ணுறேன், பால்காரன் வந்து மணி அடிக்கிறது உன் காதல் விழலையா, எந்திரிச்சு போய் பாலை வாங்கு அப்படிங்கிறான். உடனே அதுக்கு அவ சொல்கிறா, நான் செவிடலை அதனால் காது கேட்கலை. ஏன், நல்லா காது கேட்குறவளை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. உட்கார்ந்துருக்கிறத எந்த போய் பால் வாங்க மாட்டாராம், படுத்திருக்கிற நான் போகணுமா அப்படின்னு வேற சொல்கிறேன். இவனுக்கு கோபம் வருது, சி வாயை மூடு, எப்போ பார்த்தாலும் எழுத்து எழுத்து பேசிக்கிட்டு புலந்துருவன் புலந்து அப்படிங்கிறான். இப்படி தாங்க வசந்தோட ஒரு ஒரு நாளோட ஆரம்பமே இப்படி தான் இருக்கும். அமர்க்களமாக ஆரம்பமே இப்படின்னா இடையில் இருக்குது, முடிவு இருக்குது, எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. அப்போ அவன் நினைக்கிறான், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப பருவத்தில் எவ்வளவு இனிமையான நாட்கள் இருந்தது, நிர்மலாவை பார்க்கும்போது அந்த காலகட்டங்கள் எவ்வளோ நல்லா இருந்தது, அப்புறம் காதலிக்கும்போது அந்த காலகட்டங்கள் எவ்வளோ அருமையாக இருந்தது. ஆனால் அதே நிர்மலாவை கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைகள்னு ஆனதுக்கப்புறம் அந்த இனிமையும் சந்தோஷமும் அந்த மன நிறைவும் இப்போ இல்லையே அப்படின்னு.
இப்பெல்லாம் யாராவது வந்து அவன்கிட்ட அட்வைஸ் கேட்டால் போதுங்க. அவன் சொல்கிற முதல் வார்த்தை, ஐயோ லவ் பண்ணாதீங்க, அப்படியே தப்பித்தவரே நீங்கள் பண்ணிட்டாலும் கல்யாணம் பண்ணி தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிறதாங்க. இந்த கதை 1978 பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர் அந்த சார் எழுதின கதை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனம் மதம் மொழி நாடு கடந்து மனிதநேயம் வளர்ப்போம். நன்றி.